சரீரமும் பரிசுத்தமா இருக்கணும்ன்றார. அப்ப எப்படி, அப்ப நம்ம சரீரமும் பரிசுத்தமா இருக்கணும்னா இந்த தகாதவைகள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இந்த உடம்புக்குள்ள போகக்கூடாது. அப்போ நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் பரிசுத்தமா இருந்தால்தான் இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். நான் கேட்பேன், இப்படி சொல்றேன் கிட்ட, என் சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், என் உள்ள தூய்மையா இருக்குதுன்னு. உள்ள எங்க இருக்குது? சரீரத்திற்குள்ளேதான் இருக்கிறது. அப்ப சரீரம் கரைப்பட்டாலும் உள்ளம் கரைப்படும், உள்ளம் கரைப்பட்டாலும் சரீரமும் கரைப்படும். அதான் வேதம் சொல்லுகிறது, கரைதிரை இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது மணவாளனாகிய இயேசு வருவார். மணவாட்டியே ஆயத்தமா, மணவாட்டி சபையே ஆயத்தமா, அப்படி பாடுறாங்கல்ல, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சபையே நீ ஆயத்தமா பாடுறாங்க. அப்ப சபை என்பது சர்ச்சை மட்டும் குறிக்கல, நம்ம ஒரு சர்ச்சில் அங்கமா இருக்கிறதுனால அது சபைன்னு சொல்றாங்க. சபை என்பது இந்த உடம்பை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்றால் சபை, சபை என்றால் ஆலயம். எனவேதான் முதலாவது பரிசுத்தம், இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதல் தகுதி பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இஃப் யுவர் மணி லாஸ், நத்திங் லாஸ். இஃப் யுவர் ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். பட் இஃப் யுவர் கேரக்டர் லாஸ், எவ்ரிதிங் லாஸ். உன்னுடைய பணத்தை நீ இழந்தால் எதையுமே நீ இழக்கவில்லை, அது போதும் வரும். பணம் நம்மிடத்தில் இருப்பது எதற்காக? செலவழிக்கலாம். அதான் இஃப் யுவர் மணி லாஸ், நத்திங் லாஸ். இஃப் யுவர் ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். நம்ம மகிழ்ச்சி பாதிக்கும் அளவுக்கு உடம்புல பலவீனம், டைபாய்டு, காய்ச்சல், தலைவலி, கொரோனா, இப்பத்துக்காக தான் சொல்லணும், கொரோனா பிரச்சனைகள், நம்மால தாங்க முடியாத பலவீனம், ஏன் 10 வாந்தி 10 பேதி ஒருத்தனுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கங்க, அவன் மட்டும் போய் தமாஷா காமெடியா பேசி பாருங்க, நீ வேற சும்மா என்னால் முடியல, இது வரைக்கும் 10 வாந்தி 10 பேதி ஆச்சு, இனிமே என்னென்ன ஆகுது தெரியல, எப்ப வந்து வேற ஜோக் ஆக்ஷன் வரியா அப்படின்னு. ஆனா அதே மனிதன் சுகமாகி விட்ட பிறகு அவன் முகத்துல ஒரு தெம்பு இருக்கும், அவன் ஜோக் அடிப்பான், அவன் தமாஷா பேசுவான். அப்போ இஃப் யுவர் ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். பட் இஃப் யுவர் கேரக்டர் லாஸ், எவ்ரிதிங் லாஸ். உன் நடக்கை, உன் பரிசுத்தத்தை நீ இழந்தால் நீ எல்லாவற்றையுமே இழந்து விட்டாய். திரும்ப அதை சரிப்படுத்துவதற்கு ரொம்ப பிரயோகம் பண்ண வேண்டியதா இருக்கும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது துணிகரமாய் செய்வது. தவறு செய்தவன் திரும்பணும், தப்பு செய்தவன் வருந்தணும். அவசியமான உபாசம் போட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்தமாகணும். பாவ மன்னிப்பு, ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரை இருக்கிறார். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். உத்தமனாய் நடக்கிறவன், உத்தமன். யோபு சரித்திரம், கிறிஸ்தவங்க யோபு சரித்திரம் படிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. பைபிள்லே முதல் வசனம், பைபிள்லே முதல் அதிகாரம், முதல் வசனம் பாராட்டோடு துவங்குகிற ஒரே ஒரு பக்தன், தேவ மனிதன் யோபு. யோபு, நீ கர்த்தருக்கு பிரியமான பாபு அப்படி சொல்லிட்டு பிசாசு வைக்கப்பட்டு ஓடி போயிட்டான். உத்தமன், ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனுமா இருந்தான். அப்படிதான் ஆரம்பிக்குது. எந்த பக்தனை பற்றியும் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல இப்படி ஆரம்பித்ததே கிடையாது. அப்போ உத்தமமான ஒரு வாழ்க்கை, உத்தமம் என்றால் என்ன? எல்லாவற்றிலும் சரியா குடும்ப வாழ்க்கையில உத்தமனா இருக்கும், மனைவிக்கு உத்தமனா இருக்கும், பிள்ளைகளுக்கு உத்தமனா இருக்கும், சமுதாயத்துக்கு உத்தமனா இருக்கும், சபைக்கும் உத்தமனா இருக்கும். பாவிகள் மத்தியில ஊழியம் செய்து செய்ய போனாலும் அங்கே உத்தமனா இருந்து கொண்டுதான் ஊழியத்தை செய்யணும். இயேசு பரிசுத்தமான தேவகுமாரனா இருந்தோம்,
பாவிலிருந்து அந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் தேவ குமாரனாக வந்தார், மனுஷ குமாரனாக வாழ்ந்தார். நம்மை போல பாடுள்ள மனிதனாக அவர் வாழ்ந்தார், ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை.